பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்ம யூதாஸை குறித்து தாங்க பார்க்க போகிறோம். இந்த யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவையே காட்டு கொடுத்துட்டாங்க. இயேசுவோடு கூட இருந்த இயேசுவுக்கு ஒரு சீஷன் தான், ஆனாலும் இயேசப்பாவை காட்டி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்மளும் இயேசப்பா கிட்டேருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். பல வேளைகளில் இயேசப்பாவுக்கு உண்மையான அன்பு காட்டுறதில்ல, இரவு நேரங்களில் ஜபிக்கிறதில்ல, இன்னும் பைபிள் உண்மையாக வாசிக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற கீழ்ப்படியாமை தாங்க. பல வேளைகளில் நானும் இயேசப்பாவு கூடயே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பாவுக்கும் நமக்கும் தூரமாக இருக்கிற கேரக்டரில் இருக்கிறோம். அதனால தான் இயேசப்பா சொல்கிறாங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. முன்னாடியெல்லாம் இயேசப்பாவுக்காக நிறைய செஞ்சீங்கல்ல, என்ன செஞ்சீங்க? இயேசப்பாவுக்காக யாரை பார்த்தாலும் இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தி சொன்னீங்க. இன்னும் பேப்பரில் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரியான நியூஸை பார்க்கும்போது இயேசப்பா என் ஜனங்களை ரட்சிங்கன்னு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணீங்க, தேசத்துக்காக ஜெபிச்சிங்க. இன்றைக்கி எல்லாத்துலேயும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இயேசப்பா சொல்கிறாங்க, நீங்களும் யூதாஸை போல் இல்லாமல் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமென்.